ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோட்டுக்கடை ஸ்டைலில் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிடலாம், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையிலே இருக்கும், அப்படி அருமையாக இருக்கும். இதுக்கு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி அவ்வளோ ஒரு அருமையாக செஞ்சிடலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இதை சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இங்கே இந்த மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு அஞ்சு போல் பழுத்த தக்காளி, நல்லா தக்காளி பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும். இதில் நான் ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன். ஒரு மூணு பச்சை மிளகாய் உங்கள் காரத்திற்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். ஒரு மூணுலேருந்து நாலு இந்த மாதிரி. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே இந்த ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம இங்கே பச்சையாக தான் அரைக்கிறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து தாளிப்போம். ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்செடுத்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய், நீங்கள் இந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து சட்னி அரைக்கல அதோடய சுவையே நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்செடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் நான் இங்கே நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா வாசமாக இருக்கும். ஒரு மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே இந்த மாதிரி ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை இலைகள். நம்மளோட சட்னி நல்ல மையாக அரைச்சாச்சு. இப்போது இதை ஊற்றிக்கலாம். இப்போ இதோட நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், நம்ம அரைச்ச சட்னி விழுதை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இப்போ கொதிக்க விடுங்க. நல்லா அதோட பச்சை வாசனை போய் அதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை கொதிக்க விடுங்க. சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா நம்மளுக்கு இந்த மாதிரி கொதிச்சு வரும். அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. அதனால தான் நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இப்போது ஒரு பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை கட்டிகள் இல்லாமல் கரைச்செடுத்துக்கோங்க. நான் ரெண்டு ஸ்பூன் அளவு தான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். நம்மளோட சட்னிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமான குவான்டிட்டி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கரைச்சி இந்த சட்னியில் இங்கே பாருங்களா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சட்னி நல்லா கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இந்த கடலை மாவு கலந்து வச்சுருக்கோம்ல, இதை ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஹோட்டல்லலாம் சட்னி இருக்கும். ஹோட்டல் ரோட்டு கடையிலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சட்னி தான் இது. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஓரளவு சேர்த்துருக்கலாம். நான் இங்கே ஓரளவு தான் சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துருக்கோம்ல, அதனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போது அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அருமையான ரோட்டுக்கடை கார சட்னி நம்மளுக்கு தயாராகியாச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சதில்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அருமையான சட்னி தயாராகியாச்சு. இது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். நீங்கள் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம
கடலை மாவு சேர்த்துருக்கனால அது ஒரு சுவை கொடுக்கும். அதே மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து சட்னி அரைச்சாலும் அது ஒரு விதமான சுவை கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். தோசை இட்லின்னு எல்லாத்துக்கும் இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி இது நீங்கள் ஒரு வாரம் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், கெட்டே போகாது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், ரெசிபீஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.